தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இட்டும்பாவனம் காட்டி காளியம்மாள் மீது வழக்கு பதிவு செய்த திமுகவின் காவல்துறை, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, சில நாட்களுக்கு முன்பு திருத்துறைப்பூண்டி சித்தமல்லி பகுதியில் அனுமதி பெற்று நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசுகையில் திமுக குண்டர்கள் ரவுடிகள் மது பாட்டில்களை மேடையில் வீசி எறிந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வசைபாடி இருந்தார்கள். இது குறித்து சகோதரி காளியம்மாள் அவர்கள் ராவணா வலையொலியில ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தாங்க. பெண்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த தான் திமுக குண்டர்கள் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். இவர்கள் பெண்களை ஓரங்கட்ட நினைத்தால் நான் தோர்ந்துவிட மாட்டேன், நான் தொடர்ந்து பயணிப்பேன் என சகோதரி காளியம்மாள் அவர்கள் தனது கருத்தை உறுதியா வெளிப்படுத்தியிருந்தாங்க. தற்போது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அதாவது சகோதரி காளியம்மாள் மற்றும் இட்டுமாவனம் கார்த்திக் மீது இந்த திராவிட மாடல் அரசு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குங்க. இது குறித்து சகோதரி காளியம்மாள் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில், பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுவதுதான் திராவிட மாடலோ, தமிழகத்தில் வாய்ப்புட்டு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த நினைப்பதும் தான் சமூக நீதியோ, மகளிர் உயர மாநிலம் உயர்வது மதுபாட்டிலை தூக்கி பெண் மீது அடித்தது தானோ என்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. அதேபோல நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளரான நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள் சித்தமல்லி பொதுக்கூட்டத்தில் தகராறு செய்தவர்களோடு சேர்த்து முதல்வர் ஸ்டாலினை தரைக்குறைவாக பேசியதாகவும் திமுக தொண்டர்களை மிரட்டியதாகவும் கூறி என் மீது அக்கா காளியம்மாள் மீதும் FIR போடப்பட்டிருக்கிறது, திமுக ஆட்சியில் முதல் வழக்கு என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமாக நீங்களே யோசிச்சு பாருங்க, சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசுகையில் திமுக குண்டர்கள் ரவுடிகள் எல்லை மீறி நடந்து கொண்டார்கள். அந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயமானது என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தா இருக்குங்க. அதே போல இடுமோனம் கார்த்திக் சகோதரி காளியம்மாள் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரில் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசியதாகவும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்த திமுக குண்டர்கள். இது ஒரு பொய்யான புகார் என்பதை கருத்தில் கொண்டு இந்த புகாரினை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கோரிக்கையா இருக்குங்க. முக்கியமாக சகோதரி காளியம்மாள் மற்றும் இடுமோனம் கார்த்திக் மீது இந்த திமுக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.